புதிதாய் பூத்தந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. உம் கால காலாய வித்மகே காலஹஸ்தாய தீமகி தன்னோ கால பைரவ பிரச்சோதயாத். ஸ்ரீ கால பைரவரின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம், அதிலும் குறிப்பாக கால் பெரு விரல் ரேகை குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பைரவா பீடம் திரு விஜய் சுவாமிஜி அவர்கள். வாங்க நேர்களே, அவரிடம் பேசுவோம். வணக்கம் சுவாமிஜி. ஓம் ஸ்ரீ ஸ்வர்ணாகர்ஷண பைரவாய நமஹ. நமஸ்காரம். வாழ்க்கை பசுமையாகட்டும், வாழ் மகிழ்ச்சி பொங்கட்டும். ஓம் ஸ்ரீ ஸ்வர்ணாகர்ஷண பைரவாய நமஹ. பைரவருடைய ஆசீர்வாதம். சுவாமிஜி, பொதுவாக சொல்லுவாங்க உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படின்னு. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த அரசு வேலை, அரசாங்க வேலை மேலே ஒரு மோகம் இருக்குது அப்படின்னே சொல்லணும் சுவாமிஜி. அவங்களுக்கு அது கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத கால் பெரு விரல் ரேகை வைத்து கணித்து சொல்ல இயலுமா? என்னுடைய கருத்தாக நான் சொல்லணும்னா, எந்த ஜோதிடத்துலேயும் அரசாங்கம் உத்தியோகம் பிரைவேட்டு அரசாங்கம்னு வராது. என் கருத்து மட்டும்தான் நான் முன்வைக்கிறேன். அரசாங்கம் அப்படிங்கிறது வேறு, இன்றைக்கி அரசாங்கத்தை விட ப்ரைவேட்டில் இன்றைக்கி ஒரு அப்பா வந்து வீட்டில் வந்து ஒரு 50 வயசில் ஒரு 40,000 ரூபா மாதம் சம்பளம் வாங்குறாருன்னா, இன்றைக்கி 25 வயசு பையன் அந்த சம்பளம் ப்ரைவேட்டில் வாங்குகிறான். அதுக்கு மேலே க்ரோத்தும் அதுக்கு மேலே சம்பளங்கள் இதில் இருக்குது. யாருமே அரசாங்க வேலையை நினைக்க வேண்டாம். நான் ஒரு ஜாதகனை பொறுத்த வரைக்கும் நல்ல அந்தஸ்துக்கு இடம் இருக்காங்கிறத நான் பார்ப்பேன். அந்த அரசாங்க வேலைகள் இருக்கா இல்லையாங்கிறது நான் அதில் உள்ளே வரதே இல்லை. அது எனக்கு உடன்பாடு இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, ஜோதிட ரீதியாக அரசாங்கம் தனியார் அரசு அப்படின்லாம் எதுவும் வராது. என் கருத்தை தான் நான் முன் வச்சிட்ருக்கேன். சரியா, இதில் யாரும் எதுவும் நினச்சிட வேண்டாம். அரசாங்க வேலைக்கு வரணும்னு ஆசைப்படுறது கண்டிப்பாக சந்தோஷம். அது கண்டிப்பாக எல்லா மனிதர்களுக்கும் ஒரு ஆசை இருக்குது. அரசாங்கம்னா ஒரு நிரந்தரம் கிடச்சிரு, நிலையாக நின்றுவோம் அப்படிங்கிற ஒரு எல்லாத்துக்கும் ஒரு ஆணித்தரமான ஒரு நம்பிக்கை. கண்டிப்பாக அந்த நம்பிக்கையை வந்து கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுற தப்பில்லை. கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது ஜோதிடம் பார்க்காதீங்க. அதுக்குண்டான முயற்சிகள் எடுங்க, தப்பில்லை. அந்த ஜோதிடம் பார்த்து அது முயற்சி எடுக்காதீங்கிறது என்னுடைய வார்த்தை. ஆனால் சுவாமிஜி, நிறைய பேர் எவ்வளோ தடவை வந்து படையெடுக்கிற மாதிரி திரும்பி திரும்பி எக்ஸாமினேஷன் எழுதினாலும் கூட, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அரசு வேலைக்கு எழுதினாலும் கூட அவங்களுக்கு அது வந்து சக்ஸஸ் கிடைக்க மாட்டேங்குது. அதனால தானே கிடைக்குமா கிடைக்காதான்னு வந்து கேட்குறாங்க. அது கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத விட நான் சொல்கிறது என்ன, அது கிடைக்கிறதுக்கு என்ன வழியோ அது பிரார்த்தனைகளை கிரகத்தை பலப்படுத்துங்கன்னு சொல்ல வரேன். என்ன பண்ணலாம்? எந்த ஒரு முயற்சிகளும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு, ஒரு அரசாக இருக்கட்டும், ஒரு தொழிலாக இருக்கட்டும், அல்லது வந்து ஒரு 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 ஜாப்புக்கு வேலைக்கு, அதாவது ஜாப் மீன்ஸ் அரசாக இருக்கட்டும் தனியாராக இருக்கட்டும், அது ரெண்டு ஒன்று தான் என்னுடைய கருத்து பொறுத்த வரைக்கும். எப்பவுமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு வந்து கிரகத்தை பலப்படுத்தணும். ஒரு வம்சத்துக்கும் சரி, ஒரு கிரகத்துக்கும் சரி, ஒரு ஒரு குடும்பத்துக்கும் சரி, 9 நவகிரகம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லிட்டுருப்பேன். அதே போல் ஜொலிக்கக்கூடிய சக்தியாக இருக்கக்கூடியது 27 நட்சத்திரம். இப்போ நம்ம உங்கள் கோயிலில் பேரை சொல்லி எதை சொல்லி அர்ச்சனை பண்ணுறோம், உங்கள் பேரை சொல்லிட்டு நட்சத்திரம், நட்சத்திர பலம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லுவாங்க. 9 நவகிரகம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா நம்ம எதை பண்ணாலும் ஜெயிச்சிடலாம். 9 நவகிரகத்துக்கு பலப்படுத்துறக்கு இந்த கால் ரேகை மூலியமாக எது நெகட்டிவாக இருக்குது, நான் என்னுடைய அனலைஸ் நான் சொல்கிறேன். ஒரு ஒரு ரேகை எடுத்துனாவே வம்சத்தில் ஏதாவது தோஷங்கள், கிரக ரீதியாக ஏதாவது பலம் இழந்திருக்கா, நட்சத்திரம் பலம் எப்படி இருக்குது, இதெல்லாமே அனலைஸ் பண்ணி நான் சொல்லிடுவேன். ஒரு சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 கிரகங்கள் பாதிப்பாக இருக்கலாம், பலம் இழந்திருக்கலாம். பலம் இழந்துங்கிறது என்ன, ஒரு 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 செல்ஃபோனில் வந்து சார்ஜ் போடுற மாதிரி தான், ஒவ்வொரு பாயிண்ட்டாக குறைய குறைய கடைசியில் சுவிட்ச் ஆஃப் ஆயிடும். அதே மாதிரி ஒவ்வொரு பிளானெட்டு போன வாரம் வரைக்கும் நல்லா இருந்தேன், இந்த வாரம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு மாதமாக நெகட்டிவ்லேயே போகுது, இந்த ஒரு 6 மந்த்ஸாக நெகட்டிவ்லேயே போகுது அப்படின்னா, ஒரு மனிதனை நிர்ணயிக்கக்கூடியது பிளானெட் தான். இந்த பிளானெட்டில் தான் எல்லாமே அடங்கியிருக்கு. இந்த கால் ரேகை பொறுத்தவரையில் அனலைஸ் பண்ணுறது, கண்டுபிடிக்கக்கூடியது கால் ரேகை வச்சு என்னால் கண்டுபிடிக்க முடியுங்கிறது என்னுடைய நிலைப்பாடு, என்னுடைய வாதம். இந்த கால் ரேகை வச்சு ஒரு மனிதனுடைய 9 நவகிரகத்தை சரியாக அனலைஸ் பண்ணி அந்த நவகிரகங்கள் எதெல்லாமே நெகட்டிவாக இருக்கோ அதை பாசிட்டிவாக்குறதுக்கு என்ன வழி, பிரார்த்தனையோ பரிகாரமோ இது சரிவர செஞ்சீங்கன்னா அரசு உத்தியோகம் என்ன, ஐஏஎஸ்ஏ ஆக முடியும். அரசு உத்தியோகம் என்ன, ஐஏஎஸ்ஏ ஆக முடியும். கண்டிப்பாக ஒரு மனிதன், அதனால தான் ஒரு வார்த்தைகள் சொல்லிகிட்டு இருக்கக்கூடியது, ஒன்று அடிக்கடி சொல்கிற வார்த்தைகள் எனக்கு, ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசி, எடுத்துட்டின்னா யோசிக்காத, நம்பிக்கையோடு நில். அந்த நம்பிக்கையை உருவாக்கக்கூடிய சக்தி உன்னுடைய கிரகம் பலம் வச்சுக்கோ. தெய்வ கடாட்சத்தை கூட இருக்கணும், தெய்வ பலம் இருக்கணும், பிரார்த்தனைகள் ஸ்ட்ராங்காக பண்ணு, கண்டிப்பாக பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். அரசு வேலையில் மட்டும் நினைக்காதீங்க, எல்லா வேலைகளையும் ஃபஸ்ட்டு நம்பணும். பலம் வேணும், அந்த ஜாதகத்தில் பலம் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும். அந்த ஜாதக பலங்கிற அந்த ரேகை வச்சு என்னால் சரியாக கைட் பண்ண முடியும். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் அரசு வேலை கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நிச்சயமா சுவாமிஜி, நம்பினோர் கைவிடப்படார் அப்படின்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க. சுவாமிஜி, பொதுவாக வந்து ஜாதகம் பார்க்கும்போது கிரகங்கள் அந்தந்த கட்டத்தில் இருக்கு. இப்போ கைரேகை பார்க்கும்போது சூரியமேடு சுக்கரமேடு அப்படிலாம் சொல்றோம். கால் பெருவிரலை வச்சு இந்த கிரகங்களை எப்படி நீங்க அதுக்குள்ள கொண்டு வருவீங்க? அது எப்படி, சூரியமேடு சுக்கரமேடுன்னு எப்படி சொல்றாங்க?
கையில இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கங்கள் அதெல்லாம் கோடைகள் வச்சு அந்த காலத்துல இந்த கைராகி வச்சு நிர்ணயிக்கப்பட்டவங்க, ஜாதகத்தை வச்சு நிர்ணயிக்கப்பட்டவங்க அது மாதிரி சொன்னாங்க. இந்த கால் பெருவல் ராகி பொறுத்த வரைக்கும் அதுக்கு தான் ஒவ்வொரு வார்த்தைகள் சொல்லுவேன். நாகக்கோடு, வில்வக்கோடு, அத்திக்கோடு இந்த மாதிரி கோடுகளை சொல்லுவேன் நான். அந்த கோடுகள் தான் பலத்தை பலவீனத்தை எடுக்கிறேன்னு சொல்கிறேன். அப்போ இந்த கைரகியில் வந்து பார்க்குற போது வந்து சூரிய கோடு, சந்திரன் கோடு அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த கால் பெருவல் ரகியில் எத்தனை கோடுகள் பலம், எந்த கோடுகளில் எந்த நட்சத்திரத்தை நவகிரகத்தை குறிக்கும், சாரி நட்சத்திரமில் நவகிரகத்தை குறிக்குங்கிறத அதை அனலைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதனால தான் ஒவ்வொரு விஷயங்கள் சொல்லுவேன். ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் குரு பலம் இழந்தால், ஒரு ஆணாக இருந்தால் அவன் எடுத்த காரியத்தில் தோல்விப்பட்டுட்டே இருப்பான், அது குரு. அதே மாதிரி ஒரு பெண் பலம் இழந்தால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குரு கணவன் ஸ்தானம் மைனஸில் போகும். இவங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரி கொடுத்துக்கிட்டு இவங்களுக்கு குருவாக இருக்கக்கூடிய இடத்துல நெகட்டிவ் ஆகுவாங்க. அப்போ அந்த கோடுகள் எந்த கோடுகள்னு கணக்கிடுற போது அப்போது 9 கிரகத்துக்கு 9 விதமான கோடுகள், இந்த கோடுகள் 9 விதமான கோடுகள் சரியாக இருக்கா, பலமாக இருக்கா, நிலையாக இருக்காங்கிறத அனலைஸ் பண்ணி அதை சரிவர நம்ம ஃபாலோ பண்ணுற போது கிரகத்தையும் இந்த கால் ரகி வச்சு நவ கிரகத்தை பலப்படுத்துறதுக்கு என்ன வழிங்கிறது கரெக்டாக அனலைஸ் பண்ணி சொல்ல முடியும் பைரவருடைய அருளால். சமைச்சி பொதுவாக கைரேகை பார்க்குறவங்க சொல்லுவாங்க அதிர்ஷ்டம் இருக்குது, இதில் அதிர்ஷ்ட குறியீடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கால்லையும் உண்டா? கண்டிப்பாக வந்து ஒரு மனிதனுக்கு அதிர்ஷ்டத்தை எல்லோரும் ஆசைப்படுறதும் எல்லோரும் அதிர்ஷ்டம் வேணும்னு நினைக்கிறதும் இயற்கை தான். அதிர்ஷ்டம்ங்கிறது ஃபஸ்ட்டு சொல்கிறது லாட்ரியில் தான் அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. அவன் அதிர்ஷ்டக்காரன்டா அவனுக்கு லாட்ரி அடிச்சிருக்கானான்னு சொல்லுவாங்க. அவன் அதிர்ஷ்டக்காரன்டா இவன் எதிர்பார்க்காத அளவுக்கு வாழ்க்கை அமைஞ்சிருச்சுடா அதிர்ஷ்டக்காரன்டான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு ஒரு வீட்டில் ஒரு ஆண் வாரிசு பிறந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு சொல்கிறது அதிர்ஷ்டக்காரன்டா ஆண் குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி அதிர்ஷ்டங்கிறது எல்லாத்துக்கும் ஆசைப்படுறதும் எல்லாத்துக்கும் அதிர்ஷ்டம் வேணும்னு நினைக்கிறது இயற்கை தான். அதிர்ஷ்டம் இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியுமா? கிடையாது. அதிர்ஷ்டங்கிறது எனக்கு நான் வந்து என்ன நினச்சிட்டு இருக்கிறது எனக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னு நான் நினச்சிட்ருக்கேன். அதாவது எப்படி அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்னா கடவுள் ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்கான், அந்த பாக்கியத்தில் நம்ம சரிவர நடந்து போய்கிட்டிருக்கோம், இதுதான் நான் நினச்சிட்ருக்கேன். அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது எங்கேருந்து வரணும்னா அப்படி கொட்டணும், அதுதான் அதிர்ஷ்டம்னு சொல்கிறது. ஒரு சில பேர்த்துக்கெலாம் பார்த்தீங்கன்னா சம்மந்தம் இல்லாத விஷயங்களும் அதிர்ஷ்டமாக இருக்கும், அதுதான் அதிர்ஷ்டம். எதிர்பார்க்காத விஷயத்தில் நடக்கிறது அதிர்ஷ்டம். எதிர்பார்த்து உழைச்சி அடித்து வர்றது ஜெய், அது உழைப்பில் வரக்கூடிய வெற்றின்னு சொல்லுவாங்க. அதிர்ஷ்டங்கிறது ஒரு வழி திறந்திருக்கணும் அப்படிங்கிறது, டக்குன்னு ஒரே ஒரு வேலைகளில் போனோம் அப்படின்னா அந்த ஒரு வேலைகளில் ஒரே நிமிஷத்தில் முடிச்சுறது அதிர்ஷ்டம். அவள் அதிர்ஷ்டக்காரண்டான்னு சொல்கிறது. கண்டிப்பாக அதிர்ஷ்டத்துங்கிறது வச்சுக்குங்க, மனசில் வச்சுக்குங்க, பட் அதையே நம்பாதீங்க முழுசு. அதிர்ஷ்டத்தில் வந்து அதிர்ஷ்டம் அது அவ்வளோதான், அது எல்லா டைம் அந்த அதிர்ஷ்டம் நிற்காது. இதை பற்றி நிறைய பேசிட்டே போகணும். அதனால் பைரவருடைய அருளால் கண்டிப்பாக ஒரு யோகம் இருக்காங்கிறது என்னால் இந்த ரேகையை வச்சு சொல்ல முடியும். அந்த யோகமே ஒரு அதிர்ஷ்டம் தானே அப்படி நீங்கள் நினச்சிக்குங்க. நிச்சயமா சுவாமிஜி, இது வந்து கேட்கறதே எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னே சொல்லணும். அதாவது காலில் அதற்கு உரித்தான குறியீடுகள் ஏதாவது நாங்களே ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி, இப்போ கன்னத்தில் குழி விழுந்தால் வந்து யோகம் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஏதாவது நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கா? இந்த கால் ரேகி பொறுத்து நான் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்கிறது, ஒரு ரூபா என்ன காயின் இருக்கோ அந்த அகலத்தில் தான் ரேகி இருக்குது. நீங்கள் நம்மளுடைய கால் ரேகிங்கிறது நம்ம ஸ்டாம்பர்ட் வச்சு நீங்களே ப்ரெஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அதில் உள்ள வரக்கூடிய கோடுகள் நம்ம முடி, நம்ம ரோகம், நம்ம முடி என்ன திக்னஸ் இருக்கோ அந்த திக்னஸில் தான் இருக்குது. நானே ரொம்ப சிரமப்பட்டுருக்கேன் அந்த லென்ஸில் பார்க்குறது, எனக்கே ஐ பெயின் எடுத்துரும். நீங்கள் கண்ணில் இப்படி வச்சு பார்த்தா தெரியாது உங்களுக்கு, அந்த லைன் லைனாக வர மாதிரி தெரியும். கண்டுபிடிக்கக்கூடியது அப்படின்னா இதுக்கு அந்த புக்கை நான் எழுதுகிற புக்கை வாங்கி படித்து பாருங்கள் தெரியும். அது கண்டிப்பாக இந்த கலையை நான் விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பின்னாடி இது ஒரு பெரிய கிளாஸாக எடுத்து இதை வந்து மக்களுக்கு இதை பெருசாக ரீச் பண்ணும். எனக்கும் கீழே வரக்கூடிய வாரிசுகள் நிறைய உருவாக்கணும்னு ஆசைப்பட்டுருக்கேன். அது பின்னாடி காலங்கள் வரட்டு, எனப்போ நிறைய ஓட்டத்தில் இருந்துகிட்ருக்கேன், பணிகள் நிறைய கடவுள் என் தலையில் வச்சுருக்கேன். இந்த பணிகள் இடைவெளியில் இதுவும் பண்ண என்னால் முடியல. இப்போ கண்டிப்பாக விரைவில் அதுக்கும் சில விளக்கங்கள், கண்டிப்பாக இதை எடுத்து பார்க்கணும்னு நினச்சோம்னா அது முடியுமாங்கிறது எனக்கு தெரில, பட் அது கற்றுக்க முடியும், கற்றுக்க வைக்க முடியும். அப்போ நீங்கள் வந்து மக்களுக்கு இதை கொண்டுட்டு போகலாம், கூடிய விரைவில் அது நடக்கும். நிச்சயமாக சுவாமிஜி, ஏகலைவன் மாதிரி உங்களுடைய பேச்சில் கற்றுட்ருக்கிற நிறைய பேர் நேரிலே வந்து கற்றுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்க. அதே மாதிரி நம்ம முக்கியமாக பேச வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னாக்கா, இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டிசம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது சுவாமிஜி. இதன் காரணம் என்ன? இதற்கு தீர்வும் கால் பெருவிரல் ரேகை கொடுக்குமா? அதாவது எப்பவுமே இன்றைக்கி வந்து ஒரு 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 விஷயம், எப்பவுமே நம்ம ஆன்மீகத்தை தெய்வத்தை நம்பி எப்போ போகிறோம்? ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மனிதன் காலையில் எந்திரிச்சு ஆஃபீஸ் போகிறதும் ஒரு பெரிய லெவலில் பிஸ்னஸ் போயிட்டுருக்கிறதும் தொடர்ச்சியாக போய்கிட்டே இருக்கும்.
நல்லா போயிட்டுருப்பாங்க. ரெண்டு வருடங்கள், மூணு வருடங்கள், ஜாதகத்தை கூட வருடக்கணக்கில் நினைக்காமங்களா எத்தனையோ பேர் இருக்காங்க. நம்ம ஜாதகம் பார்க்கணும், ஒரு கோயிலுக்கு போகணுங்கிற எண்ணமே இல்லாமல் காலையில் ஒரு கட்டசிக்கு ஒரு விளக்கொன்று பொருத்திட்டு ஆஃபீஸில் சாமி கும்பிட்டு அப்புறம் அடுத்த ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வேலையில் ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு மனிதன் தெய்வத்தை நம்புகிற இடம் எங்கே வருது அப்படின்னா, ஒரு மனிதன் ஜாதகத்தை நம்புகிற இடம் எங்கே வருது அப்படின்னா, அவன் இழக்க நேரிற போது தான் வருது. ஒரு தொழிலில் அடி மேலே அடி விலகிற போது, அல்லது அவன் அறியாமலேயே பிரச்சனைகள் வரப்போகுது, ஒரு குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வரபோது, ஃபஸ்ட்டு ஒரு மனிதனுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணுங்கிறது ஒரு இயர்லி ஒன்ஸு. உங்களுக்கு யார் சரியாக உங்களுக்கு அமைகிறாங்களோ, யார் சொல்கிற வாக்குகள் சரியாக இருக்கோ, அந்த ஜோதிடர்கள் கரெக்டாக ஒருத்தர் அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இயர்லி ஒன்ஸ் ஸ்டடி பண்ணுங்கள், தப்பே இல்லை. பாருங்கள், அனலைஸ் பண்ணுங்கள், தப்பே இல்லை. இப்போ இந்த கால் ரேகை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாத்துக்கும் சொல்கிறது, ஒரு டைம் எங்கிட்ட வந்து பார்ப்பாங்க, பார்த்துட்டு போயிட்டு ஒரு பூஜைகள் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இயர்லி ஒன்ஸு, இன்றைக்கி இவ்வளோ பூஜைகள் நான் லைவில் பைரவபேடத்தில் லைவ் வந்துகிட்டு இருக்கோம், இவ்வளோ பூஜைகள் லைவில் வர்றதுக்கு காரணமே ஒன் டைம் வந்து எங்கிட்ட பண்ணிட்டாங்களே என்னை விடுறதில்லை. ஒரு பரிகாரங்களில் வர்றாங்க, அது டெவலப்மெண்ட்டுக்கு வருட வருடம் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போது நம்ம பண்ணுற விஷயம் உண்மையாக இருக்கிற போது அவங்க சரியாக இருக்கும். இது எதுவுமே ஒளிமறைவு கிடையாது, எல்லாமே பைரவ ஃபவுண்டேஷனில் போனீங்கன்னாவே ஒவ்வொரு பூஜைகள் இருக்கும். எப்படி பண்ணிகிட்ருக்கேன், எப்படி நடக்குங்கிறது எல்லாமே ஃப்ராங்க்லி எல்லாமே என்ன நடக்குங்கிறத நான் சொல்லிவிடுவேன். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவை, ஒரு பலம் வேணும். பலங்கிறது எங்கேருந்து வருது, ஜாதக ரீதியாக பலம் பலவீனத்தை நம்ம அனலைஸ் பண்ணிக்கணும். அதே போல் உடல் மனசு ரெண்டு பலம் வேணும். அந்த பலத்தை உருவாக்கக்கூடிய சக்தி பைரவருக்கு உண்டு. பைரவர் நம்மங்க நெகட்டிவ்ங்கிறது இல்லாமே பாசிட்டிவ்லேயே வாழ்க்கை ஓட்டிகிட்டு இருக்கலாம். நிச்சயமாக சுவாமிஜி, நெகட்டிவ் இல்லாமல் பாசிட்டிவாக நாங்கள் மாறுவதற்கான டிப் ஃபார் தி டே ஏதாவது சொல்லுங்களேன். எப்பவுமே ஒரு ஓட்டங்கள்ங்கிறத வச்சுக்கோங்க மைண்டில், ஓடிக்கிட்டே இருங்க, தப்பில்லை. ஓட்டங்கள் இருந்துக்கிட்டே இருக்கணும், கண்டிப்பாக நம்ம வந்து சிந்தனைகள் செதறவிடாமல் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் வந்து எப்பவுமே குதிரைகள் பொறுத்த வரைக்கும், ஒரு வண்டியில் போகிறபோது குதிரைக்கு வந்து கண்கட்டி போடுவாங்க, இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போகணுங்கிறது. பந்தயத்துக்கு உண்டானதே குதிரை தான். அந்த குதிரைக்கு வந்து ஏன் கடவுளத்தை போட்டு ஏன் வந்து அந்த கண்கட்டி போட்டாங்க அப்படின்னா, பந்தயத்துக்கு போகிறபோது சைடில் திரும்பி பார்க்கக்கூடாதான், அதாவது ஓட்டத்தை மட்டும் நேராக ஸ்ட்ரெயிட்டாக போகணும். அது மாதிரி விஷன் எதோ முடிவேனாலும் பண்ணுங்கள், நாட்டு ஆளணுன்னு கூட முடிவுனுங்க, தப்பில்லை. ஆனால் அந்த ஆளுநருடைய நிலையை ஒவ்வொரு ஸ்டெப்பை எடுத்து வச்சுக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக ஆண்டே தீருவீங்க. அது எந்த துறையாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, சினிமாவாக இருந்தாலும் சரி, அல்லது ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, எந்த துறையிலையும் விஷனை சரியாக வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக நம்பிக்கையோடு அடி எடுத்து வைங்க. அந்த நம்பிக்கையும் உழைப்பும் சரியாக நம்புங்க, கடவுளுடைய அனுகிரகம் கண்டிப்பாக இருக்கும். சுவாமிஜி, மக்கள் சேவையே மகேசன் சேவை, இந்த உன்னதமான பல சேவைகள் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. உங்களுடைய பைரவா ஃபவுண்டேஷன் நிறைய பேருடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய அஸ்திவாரமாகவே உங்களுடைய பைரவா ஃபவுண்டேஷன் அமைஞ்சிட்ருக்கு சுவாமிஜி, அதனை குறித்து சொல்லுங்கள். பைரவா ஃபவுண்டேஷன் மக்களுக்கே போய் சேரணும்னு ஆசைப்பட்டேன். நான் வாங்குகிற ஃபீஸை கூட ட்ரஸ்ட்லேயே போட்டுருவோங்க, நான் எடுத்துக்கவே மாட்டேன். அப்போ எனக்குன்னு சில வேணும், எனக்குன்னு குடும்பம் இருக்குது, ஒரு ரெண்டு மூணு தொழில், பெரிய தொழில் பண்ணிகிட்ருக்கோம், நல்லாயிருக்கு. கடவுள் புண்ணியத்தில், கடவுளுடைய ஆசீர்வாதத்தால், பைரவருடைய ஆசீர்வாதத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது மக்கள்கிட்ட வாங்குறது மக்களுக்கே போய் சேரணும்னு முடிவு பண்ணேன். இருக்கப்பட்டவங்க கொடுக்குறத வந்து இல்லாப்பட்டவங்களுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணேன். அதுதான் 2004 என்னுடைய 23rd வயதில் நான் ட்ரஸ்ட் ஆரம்பித்தேன், பைரவ ஃபவுண்டேஷன் ஒன்று ஆரம்பித்தேன் 2004. இதிலிருந்து எனக்கு அப்போ எவ்வளோ வயது, இப்போ எவ்வளோ வயதுன்னு கால்லேட் நீங்களே பண்ணிக்கிங்க. பைரவ ஃபவுண்டேஷன் ஒன்று ஆரம்பித்து இன்றைக்கி வரைக்கும் கிட்டத்தட்ட 1300-1400 குழந்தைகளை படிக்க வச்சுட்ருக்கேன். பைரவ ஃபவுண்டேஷனுக்கு கீழே ரூரல் டெவலப்மெண்ட் என்னால் முடிஞ்ச என்னுடைய வில்லேஜுக்கு உதவிகள் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு கோயில் ஒரு கும்பாபிஷேகம் வந்தால் கூட அட்லீஸ்ட்டு ரெண்டு மூட்டை அரிசினாலும் எடுத்து கொடுத்துட்ருக்கேன். அங்கேருந்து ஒரு காய்ச்சல் தலைவலி வந்தால் கூட அட்லீஸ்ட் ஒரு 100 ரூபா கையில் கொடுத்தாலும் நினச்சிட்ருக்கேன். இது எனக்கு ஒரு சின்ன பணியாக நினச்சிட்ருக்கேன். ஸ்டடீஸு, ரூரல் டெவலப்மெண்ட்டு, அப்புறம் ஹெல்த் கேர், பைரவ ஹெல்த் கேர்னு ஒன்று அப்ளை பண்ணி, பைரவ ஃபவுண்டேஷன் கீழே வர்றது பைரவ ஹெல்த் கேர்னு ஒன்று அப்ளை பண்ணி முறைப்படி அது டாக்டர்ஸ் ஒரு 5 பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இருக்கிறதுலையே இந்த மண்ணில் ரொம்ப கொடிய நோயே இருக்கக்கூடியது கேன்சர், கிட்னி. இதுக்கு ஆயுர்வேத சித்தால டாக்டர்ஸ் இருக்காங்க, அவங்கள வந்து சந்திக்கிறாங்க. ரொம்ப முடியாதவங்க கூட இன்றைக்கி இன்னும் உயிரோட 4 வருடம் 3 வருடம் உயிரோடு வந்துட்டுருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் அந்த பைரவருடைய அருள் சக்தி. அவங்கள சந்தித்து, டாக்டர் சந்தித்து, மெடிசன் வாங்கிட்டு என்னை வந்து சந்திக்கிறாங்க, நான் ஒரு ஹீல் பண்ணுறேன். அந்த ஹீலிங் தான் இன்றைக்கி ரொம்ப பேசப்படுற விஷயமே. என்ன ஹீலிங் அப்படின்னா, எப்பவுமே பெரியவங்களை வந்து ஒரு குழந்தை வீட்டில் பிறந்தனால்னா தாத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குன்னு சொல்லுவாங்க. ஆசீர்வாதத்தை இப்போ நம்ம ஹீலிங்னு சொல்கிற அவ்வளோதான் வித்தியாசம். ஆசீர்வாதங்கிறது தலையில் வச்சு கை எடுக்கிறது ஆசீர்வாதம். பட் ஹீலிங்கிறது நம்ம உடலில் நம்ம பண்ணுற தியானத்தினுடைய பவரையும், நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு நிலையே அவங்களுக்கு நம்ம ஹீலாக கொடுக்குறோம்.
அந்த ஹீலுங்கிறது ஒரு ஒரு என்னுடைய இந்த மோதிர வரல்னு சொல்கிறேன், அந்த மோதிர வரலை நான் வச்சு என்னுடைய தியானத்துக்கு கொண்டுட்டு போகிறேன், என் மனநிலையை ஒருநிலைப்படுத்தி அவங்க முன்னாடி வச்சு ப்ரெஸ் பண்ணுறேன். அந்த ப்ரெஸ்ஸிங் கொடுக்குற போது பார்த்திங்கன்னா அவங்க பாடியில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்டும் மனரீதியாக இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களும் வெளித்தள்ளுறேன். அப்போ எவ்வளோ பெரிய பேஷண்ட்டாக இருந்தால் கூட மைண்டுக்கும் உடம்புக்கும் ஒரு நம்பிக்கையும் ஒரு எனர்ஜியும் கிடைக்குது. மெடிசன்ங்கிறது உள்ளே போய் வேலை செய்யக்கூடியது, அது மெடிசன் ஒரே நாள் ஒரே நாளில் டக்குன்னு தெரிஞ்சிடாது, ஒரு வாரம் பத்து நாள் அந்த மெடிசன் உள்ளே போகணும். அந்த ஹீலிங்கிறது உடனே ஒரே நாளில் உணர முடியும், அந்த ஹீல் பண்ணுற. அதனால் நிறையா பேர் நூற்றுக்கணக்கான பேர் ஆயிரக்கணக்கான பேர் தேடி பைரவ ஹெல்த்கேருக்கு வந்துட்டுருக்கீங்க. என்னுடைய ஆசீர்வாதம் பைரவுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போ இருக்கும், நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கணும்னு பைரவ பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நிச்சயமா சுவாமிஜி, இது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமும் நான் சொல்லணும். இன்று பெரும் அளவில் அழிந்து கொண்டு வருகின்ற அந்த நாட்டு மாடு நாட்டு பசுக்களை வாங்கி அதை தானமாகவும் நீங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க சுவாமிஜி, அதை குறித்தும் சொல்லுங்க. நிறைய கொடுத்துட்ருக்கேன். இந்த பைரவா ஃபவுண்டேஷனுக்கு இங்கேயில் கிட்டத்தட்ட நாட்டு மாடுகள் வந்து நிறைய நாள் முடிஞ்சது, ஒருத்தருக்கு ரெண்டு மாடு மூணு மாடு அழியக்கூடாதே அப்படிங்கிறதுக்காக அந்த நாட்டு மாடனுடைய பணிகளை வச்சு அவங்கள ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்கணும்னு நினச்சேன். கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு 600-700 குடும்பங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஏதோ நம்மளால் ஒரு அணில் உதவி மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்கேன். கடவுள் அது பலன் எதிர்பார்த்து செய்கிறதில்ல, மக்கள்கிட்டருந்து கொடுக்குறாங்க, மக்களுக்கே சேர்த்துறேன் அந்த பணியை. இன்றைக்கி 700-800 குடும்பங்கள் இந்த நாட்டு மாடுனால் பொழைச்சிட்ருக்குங்கிற போது நல்ல மாற்றங்கள் இருக்குது. வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்கள் வரணும்னு எல்லோரும் எண்ணத்தை உருவாக்குங்க, கண்டிப்பாக பெரிய மாற்றங்கள் வரும். இந்த நாட்டு மாடுங்கிறது அந்த இனம் அழிஞ்சிடக்கூடாது, நான் கொடுக்கக்கூடிய நாட்டு மாடுனால அந்த குடும்பம் காப்பாற்றப்படுற போது அது பைரவுக்கு நன்றி சொல்லணும். சுவாமிஜி, நீங்க வந்து ஏதோ என்னால் அப்படின்னு ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டீங்க, அது உங்களுடைய தன்னடக்கம். ஆனா இது மிகப்பெரிய விஷயம், பலரது வாழ்க்கையிலேயே ஒளியேற்றி வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லணும் சுவாமிஜி. இதற்கு முக்கிய காரணமா நீங்க அடிக்கடி சொல்லக்கூடிய அந்த பைரவர், அவருடைய பிரம்மாண்டமான திருக்கோவில் 33 அடி உயர ஏசியாஸ் பிக்கஸ்ட் டெம்பிள் நீங்க வந்து வடிவமைச்சிட்டு இருக்கீங்க சுவாமிஜி, அதுல எங்களையும் இணைத்து கொள்ள முடியுமா, அதை குறித்தும் சொல்லுங்களேன். பைரவா வாங்க, கண்டிப்பா தோளோட தோல் நில்லுங்க, உங்களுடைய உதவிகள் கண்டிப்பா எனக்கு தேவைதான். மக்கள் அதாவது ஒரு 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 எல்லா கை சேர்ந்தத்தான் சவுண்டு வரும்னு சொல்லுவாங்க, அது ஒரு பெரிய தத்துவமாகவே சொல்லுவாங்க, ஓசைகள்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக உன்னால் முடிஞ்ச அந்த பைரவர் பிரம்மாண்டமாக ஒரு கோயில், 33 feet ஸ்டாச்சுவாக அமைச்சிருக்கோம், 125 அடி நீளத்தில் மண்டபங்களும் அமைச்சிருக்கோம், வேலை நடந்துகிட்ருக்கு, ஒரு 60% வேலை முடிஞ்சிருச்சு. உன்னால் முடிஞ்ச பைரவ் ஃபவுண்டேஷன் வெப்சைட்டை பாருங்கள், பைரவ பீடம் வெப்சைட்டை பாருங்கள், அதில் நான் என்னென்ன பண்ணிகிட்ருக்கேன், இன்றைக்கி என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறது, நாளைக்கு என்ன பண்ண போகிறேங்கிறத விளக்கம் விஷ்ணாவே அதில் இருக்கும். நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்கள், பைரவருடைய அருள் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பு அப்படின்னே சொல்லணும் சுவாமிஜி. நாங்கள் எல்லாருமே சந்தோஷமான வெற்றி வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பங்கிட்டீங்க, மிக்க நன்றி. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் பைரவருடைய அருளால் சாயந்தரம் 5:30 ஒரு மண் விளக்கு ஏற்றி, வீட்டில் ஒரு மண் விளக்கு ஏற்றி மண் விளக்கு பூஜை பண்ணுங்கள். செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 5:30 ஒரு மண் விளக்கு ஒன்று ஏற்றி, ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக அப்படிங்கிற நாமத்தை 1008 சொல்லுங்கள். பைரவருடைய அருள் ஆரோக்கியம் எல்லாமே கிடைக்கணும் பைரவ பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக, வாழ்க்கை பசுமையாட்டு வாழ் மகிழ்ச்சி பொங்கட்டும் பைரவருடைய ஆசீர்வாதம். புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.